ஒரு ஆண் தவறு செய்தால் இப்படியும் ஒரு முட்டாள் இருப்பானா என்கிறார்கள். அதேபோல் ஒரு பெண் தவறு செய்தால் பெண்களே இப்படித்தான் என்பார்கள். சாதுரியமிக்க ஒரு ஆணை ஒரு முட்டாள் பெண்ணால் சமாளிக்க முடியும். ஆனால் ஒரு முட்டாளை சமாளிப்பவருக்கு மிக சாதுரியம் மிக்கவளாக பெண் இருக்க வேண்டும். அப்பா கிட்ட வந்து ஒரு பையன் சொன்னான், அப்பா என்னால் முடியும், உங்களால் முடியாது அப்படின்னா. அது என்னடா, என்னால் வளர முடியுதுப்பா. ஒருத்தர் கேட்டார், உங்கள் அலுவலகத்தில் எத்தனை பேர் வேலை செய்கிறாங்க? பாதி பேர். ஒரு காரியத்தை செய்வதற்கு எப்போதுமே இரண்டு காரணங்கள் இருக்கும். ஒன்று நல்ல காரணம், இரண்டாவது உண்மையான காரணம். ஒருத்தர் கேட்டார், என்னங்க உங்கள் படத்துக்கு ஒரு சேவல் முட்டையிடுவதுன்னு டைட்டில் வச்சுருக்கீங்க? அது வேற ஒன்றும் இல்லைங்க, ஒரு அரசியல்வாதி மக்களுக்கு நல்லது செய்கிற மாதிரி கலாயுது. கல்யாணம் பற்றியில் ரெண்டு பேர் பேசிக்கிட்டாங்க. ஒருத்தர் சொன்னார், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்களை அந்த கல்யாண மண்டபத்தில் பார்த்தேனே அப்படின்னாரு. அங்கே சாப்பாடு செய்யலைங்க, அதான் இங்கே வந்துட்டேன். ஒருத்தன் பேங்க் மேனேஜர்கிட்ட போய் சத்தம் பண்ணான், சார் ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி என்னோடய அக்கௌண்ட்டில் 5000 பணம் இருந்துச்சு, இடையில நான் பணமே எடுக்கலை, இப்போ என் அக்கௌண்ட்டில் வெறும் 2000 தான் இருக்குது, எதுக்கு சார்னா? அதுக்கு அவர் கூலாக பார்த்து சொன்னார், அதாவது 2 மாதமாக அவங்க 1 ரூபாய் பத்திரமா நாங்கள் பாதுகாத்தோம்ல, அதுக்கு சர்வீஸ் சார்ஜ் 3000 ரூபா அப்படின்னாரு. மனைவி சொன்னான், ஐயோ நான் உங்களுக்கு ஆசை ஆசையாக செஞ்சு வச்ச கேசரிய நான் நாய் தின்னு வச்சுங்க, அதுக்கு அவன் போனால் போட்டுட்டி வேற நாயை வாங்கிடுவோம். ஒருத்தன் புதுமா பிள்ளை கிட்ட, என்னடா கல்யாணம் ஆனதுலேருந்து தலைவலியாக இருக்குன்னு சொன்னீங்க, இப்போ எப்படி இருக்கு? அதுக்கு அவன், இது அப்பா அவள் அம்மாவோட போயிடுச்சு. பஸ் ஸ்டாண்டில் ஒருத்தர், இந்த பஸ் எது வரைக்கும் போவோம்? டீசல் காலியாக வரைக்கும். ஒருத்தர் சொன்னார், ABCDEF அப்படின்னு சொல்லிக்கிட்டு நடந்து வந்த குழந்தை திடீர்னு வந்துச்சு, ஐயோ அப்புறம் ஜிஹெச் கொண்டு போன எல்லாமே ஆகிப்போச்சு. ஒரு ஆள் டிபிஐட்டை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருந்தான், இணையாண்டா அதை சோக்கு இருக்கான். ஒருத்தர் சொன்னார், என் பையன் 1,00,000 மார்க் தான் வாங்கியிருக்கான். அப்படி என்ன மார்க் வாங்கியிருக்கான்? முட்டைதான். அந்த ஆள் உங்ககிட்ட ரொம்ப நேரமாக கெஞ்சி கேட்டுக்கிருந்தாரே, கடன் கேட்டாரா? ஆனால் ஆமாங்க, அவர் கொடுத்த கடனை கேட்டார். அன்னைக்கு ஹோட்டலில் ஒருத்தர் சாப்பிட்டு முடிச்சுட்டு சொன்னார், ஏப்பா சர்வர் டேபிள் கீழே ஒரு 10 ரூபா நானே கீழே ஒன்றுச்சு, தேடிப்பார், கிடைச்சா என்கிட்ட கொடு, கிடைக்கலட்டா டிப்ஸாக நீயே வச்சுக்கோ. ரெண்டு பொம்பளைக்கு பேசிக்கிட்டாங்க, ஏய் அந்த ஆளுக்கு பார்வையே சரியில்லைடி, அதுக்கு இவ கிட்ட பார்வையா தூர பார்வையா? ரெண்டும் இல்லை, கிட்ட பார்வை.